ஹலோ எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் கிளாஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 1 செயின் ஸ்டிச் பார்க்கலாம். ஸ்டிச் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்படி சைடில் இருக்க துணியை வந்து வெளியே இழுத்து விட்டுட்டு ஃப்ரேமை வந்து ஸ்டாண்ட் மேலே வச்சு லைட்டாக வந்து அழுத்துங்க. இந்த மாதிரி அழுத்துனிங்கன்னா ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸ்டாண்ட் இல்லாமல் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து ஃப்ரேம் மட்டும் வச்சு எப்படி ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். அப்படி ஃப்ரேம் இல்லாமல் வச்சு உங்களால் போட முடியலன்னா ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆரி நீடில் யூஸ் பண்ண போகிறீங்களா, அப்போ நீங்கள் வந்து நீடில் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கணும். நீடில் இந்த மாதிரி 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். இந்த மாதிரி சாய்வாலாம் வந்து பிடிச்சிங்கன்னா நீடில் வந்து த்ரெட்டில் மாட்டாது. உங்கள் 4 விரலுக்கு மேலே இந்த நீடில் வச்சு கட்டை விரலில் நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் இந்த மாதிரி ஹாஃப் ரொட்டேட் வந்து பண்ணணும். பின்னாடி ரொட்டேட் பண்ணி அகெயின் சேம் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரணும். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பேக் ஃப்ரண்ட் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜரி த்ரெட்டை வந்து முடிச்சு போடணும். இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை முடிச்சு போடுறதை விட இதை வந்து ரெண்டாக இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை நீங்கள் சுற்றி வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கணும். அப்போ தான் முடிச்சு வந்து பெருசாக இருக்கும், சீக்கிரமாகவும் கலண்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு வந்து போட்டாச்சு. இன்னொரு தடவை சேஃப்டிக்காக இதே மாதிரி சுற்றி இன்னொரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய நாட் வந்து விழுந்துருச்சு. இப்போது மீதி இருக்கிற த்ரெட்டை வந்து சிசரில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே ஆரி ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுறணும். இப்போது இதை வந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி 2 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மீதி இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி நடுவிரலில் கட்டை விரலையும் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த கை வந்து துணிக்கு கீழே வந்து இருக்கும். மேலே இருக்க கையால் தான் நீடில் வந்து இப்படி துணிக்கு கீழே குத்தி த்ரெட்டை வெளியே கொண்டுட்டு வரணும். எப்போவுமே ஜரி த்ரெட்டை வந்து இப்படி ஒரு கப்பில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நூல் கண்டு ஒர்க் பண்ணும்போது உருண்டு ஓடாது. இப்போது செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கையால் துணிக்கு கீழே த்ரெட்டை வந்து இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. மேலே ஒரு கையால் நீடில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு 2 கையும் அட் அ டைமில் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீடில் வந்து துணிக்குள்ளே குத்திக்கிறேன். குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை நீடில் ஹூக்கில் மாட்டி மேலே கொண்டுட்டு வரணும். த்ரெட் மேலே வந்தோடனே ஆள்காட்டி விரலில் இருக்கிற த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். மேலே நீடலில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. இப்போது நடுவிரல் ஆள்காட்டி விரலில் பிடிச்ச நூலை வந்து த்ரெட்டை கீழே இழுத்து விடுங்க. அப்போ தான் வந்து நாட் துணிக்கிட்ட போகும். இப்போது கீழே இருக்கிற நாட் வந்து லாக் ஆகிருச்சு, மேலே வந்து லூப் ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ நீடில் துணிக்குள்ளே பஞ்ச் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நூலால் நீடலை சுற்றி மேலே இழுங்க. கிளாத்தில் டச் ஆனதும் பேக்கில் திருப்பி ஃப்ரண்ட்டில் திருப்புங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி பகைன் பஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றுங்க. சுற்றிட்டு மேலே பேக் ஃப்ரண்ட், மறுபடியும் நீடில் வந்து குத்துங்க. குத்திட்டு கீழே இருக்கிற நூலால் நீடில் சுற்றி மேலே இழுங்க. இழுக்கும்போது எங்கேயும் திருப்பாமல் துணியில் டச் ஆனதுக்கப்புறம் பேக்கில் திருப்பி ஃப்ரண்டில் திருப்பணும். அதே மாதிரி அடுத்தது குத்துங்க. சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது பேக்கில் திருப்பி ஃப்ரண்டில் இழுத்துட்டு வரணும். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் லூப்பை வந்து பெருசாக இழுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை கட்டரால் வந்து ரெண்டாக கட் பண்ணி விட்டுறணும்.
இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு த்ரெட் வந்துடும். மேலே இருக்க த்ரெட்டை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீடலை வந்து இப்படி மாட்டி கீழே இழுத்தீங்கன்னா கீழே இதாயிரும். இந்த ஸ்டெப் எண்ணாட்டுக்கு பதிலாக டெம்பரவரியாக த்ரெட் கழுடாமல் இருக்க பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதும் எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போது மேலே மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீடலை வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து ஹூக்கில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு மேலே கொண்டுட்டு வரணும். இப்போது கீழே வந்து இருக்க நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மெத்தடில் இப்போது அகெயின் நீடலை வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே த்ரெட்டை வந்து நீடலில் சுற்றிக்கணும். மேலே இழுத்து துணியில் டச் ஆனதும் பேக்கில் திருப்பி ஃப்ரண்டில் வந்து கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி நீடலை பஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற த்ரெட்டை நீடலில் சுற்றிட்டு மேலே இழுங்க. டச் ஆனதும் பேக் ஃப்ரண்ட் அதே மாதிரி நீடலில் குத்துங்க. கீழே சுற்றிட்டு மேலே இழுத்துட்டு வந்து பேக் ஃப்ரண்ட். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. இந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும் வந்துடணும் அப்படின்லாம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக யார் வேணும்னாலும் போடலாம். நூல் கலன்றது அப்புறம் துணியில் மாட்டிக்குது அப்படின்னு ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அப்படி தான் ஆகும். ஸோ கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாமல் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இதுதான் வந்து பேசிக் ஸ்டிச், அதாவது ஏபிசிடி மாதிரி. இது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மீதி ஸ்டிச்லாம் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இப்போ நான் சொல்கிறத வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீடில் ஹூக் வந்து எப்போவுமே நீங்கள் டிசைனோட டைரெக்ஷனில் தான் இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா லைன் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் வந்து நீடிலோட ஹூக் வந்து இருக்கும். அந்த திருப்புறப்போ மட்டும்தான் பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வரணும். மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் பண்ணும்போது நீடிலோட ஹூக் பார்த்தீங்கன்னா லைனோட டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் டிசைன் போகுதோ அந்த டைரெக்ஷனில் நீடில் ஹூக் வந்து வைக்கணும். அண்ட் நீடலை வந்து 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். த்ரெட் வந்து வெளியே வரலன்னு சாச்சு எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீடல்லிருந்து த்ரெட் கலண்டுரும். இப்போது லாஸ்ட் லூப்பை பெருசாக இழுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். மேலே இருக்க த்ரெட்டை வந்து நீடலில் கீழே இருந்து இப்படி மாட்டி இழுத்திங்கன்னா அதுவும் வந்து கீழே போயிடும். ஸ்டிச் வந்து பிரியாது. இப்போது ஸ்டாண்ட் இல்லாமல் ஃப்ரேம் மட்டும் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த த்ரெட் கப்பை வந்து கீழே வச்சுக்கோங்க. த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுற கையை மடியில் வச்சுக்கோங்க. இப்போது அந்த கை மேலே ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணும்போது சைடில் இருக்கிற துணி இல்லைனா வந்து நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் கூட சேர்த்து ஸ்டிச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்படி மடியில் வச்சு போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தான் போடணும், இல்லைனா பேக் பெயின் வர சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ப்ராப்ளம் வேண்டான்னா ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க.